ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பெண் வழக்கறிஞர் உள்பட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே ஆற்காடு சுரேஷின் தோழியும் வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிரணி செயலாளருமான புளியந்தோப்பு அஞ்சலையை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 8 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மொத்தமாக வழக்கறிஞர் அருள் உட்பட 11 பேர் கைதாகினர். இவர்களை 5 நாள் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது ரவுடி திருவேங்கடம் காவல்துறையினரை தாக்கி தப்பிச் செல்ல முயன்றதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன் பேரில் 6 பேரை அழைத்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆம்ஸ்டாங் கொலை செய்வதற்கு அளிக்கப்பட்ட பண பரிவர்த்தனை தொடர்பாக ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் அருள் என்பவருடன் தொடர்பில் இருந்ததாக வழக்கறிஞரும் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி அதிமுக துணைச் செயலாளருமான மலர்கொடி மற்றும் ஹரிஹரனிடம் நாள் முழுவதும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து இருவரையும் செம்பியம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், அருள், மலர்கொடிக்கு இடையே லட்சக்கணக்கில் பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கைதான வழக்கறிஞர் மலர்கொடி பிரபல ரவுடியான தோட்டம் சேகரின் மனைவியாவார். அருளுக்கும் மலர்கொடிக்கும் இடையே லட்சக்கணக்கில் பணம் பரிவர்த்தனை நடந்தது மட்டுமின்றி மலர்கொடி மூலமாக அருளுக்கு நாட்டு வெடிகுண்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட மத்திய திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷ் என்பவரை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். இதன் மூலம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் தோழியும் வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிரணி செயலாளருமான புளியந்தோப்பு அஞ்சலையை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கர்நாடக தொழில் நிறுவனங்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக கன்னடர்களுக்கே 100% வேலை தரக்கோரும் மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களில் குரூப் சி மற்றும் குரூப் டி பதவிகளில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கும் மசோதாவுக்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த மசோதாவின்படி தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் இருக்கும் நிர்வாக பணியிடங்களில் 50%, நிர்வாகம் அல்லாத பணியிடங்களில் 75% ஊழியர்களை கர்நாடகாவைச் சேர்ந்தவர்களையே நியமிக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்றும் கூறியிருந்தார். இந்த புதிய மசோதாவின்படி கர்நாடகாவில் 15 ஆண்டுகள் வசித்து கன்னடத்தில் பேச எழுத படிக்க தெரிந்தவர்கள் அனைவரும் கன்னடர்கள் என்று அம்மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் மேல்நிலைப்பள்ளியில் கன்னடத்தை ஒரு பாடமாக படிக்காதவர்கள் கன்னட மொழியில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை தொழிலாளர் துறை அமல்படுத்தும். சட்டத்தை மீறும் நிறுவனங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். தொடர்ச்சியாக சட்டம் மீறப்பட்டால் 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்ற அம்சங்கள் மசோதாவில் இடம்பெற்றிருந்தன. தொழில் மையமாக விளங்கும் பெங்களூருவில் இப்படி ஒரு சட்டமா என கேள்வி எழுப்பிய நிறுவனங்கள் தங்களது அதிருப்தியை தெரிவித்தன. இன்போசிஸின் முன்னாள் CFO மோகன்தாஸ் பாய், கர்நாடக இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு தலைவர் ஸ்ரீவத்சவா, பயோகான் நிறுவனர் கிரண் மசும்தார் ஷா, அசோசேம் இணைத் தலைவர் RK மிஸ்ரா உள்ளிட்டோர் மசோதாவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ்தள பதிவை முதலமைச்சர் சித்தராமையா நீக்கினார். மேலும் மசோதா குறித்து எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை என தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே விளக்கம் அளித்தார். I'm sure that before coming up with the rules of the bill, they will have due consultations with the respective ministries and more importantly, a wider consultation with the industry. So there is no need to panic. We are going to safeguard the jobs for the state as well as encourage investments in the industries with their consultation. இந்நிலையில் தொழில்துறையின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறுத்தி வைப்பதாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தற்போது வரை மசோதா ஆரம்ப கட்டத்தில்தான் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மசோதா மீதான இறுதி முடிவு அடுத்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்படும் எனவும் சித்தராமையா பதிவிட்டுள்ளார்.